Hi everyone, today நம்ம கிளாஸ் என்ன பண்ண போறோம் அப்படினா பொசிஷன் அப்படிங்கற ஒரு டாபிக்ல நாம எடுத்து நிறைய வேர்ட்ஸ் நாம கிரியேட் பண்ண போறோம் சோ இது வந்து ஜெனரலா நம்ம கத்துக்கக்கூடிய வேர்ட் தான் ஓகே எவ்ரிடே இஸ் ஃப்ரெஷ் டே அண்ட் என்ன சொல்றாங்க நியூ டே அப்படிங்கற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸஸும் நமக்கு போகும் சோ இந்த வேர்ட நாம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பொசிஷன் அப்படினா சம்பந்த போதக் அப்படினு சொல்றாங்க சம்பந்த போதக் அப்படினா பொசிஷன் இந்த வேர்டலாம் நாம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது சில வெர்ப் வேர்ட் நம்மளோட ஆக்சன்ஸ் வேர்ட் இருக்கு இல்லையா அந்த ஆக்சன் வேர்ட நாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க அபோ அப்படினா மேலே மேலேங்கறனா கே ஊப்பர் அபோ மேலே கே ஊப்பர் ஓகே பிலோ கீழே கே நீச்சே அதாவது கீழே இன்சைட் உள்ளே கே அந்தர் அந்தர்னா இன்சைடு இப்போ வீட்டுக்கு உள்ளே ஆஃபீஸ் உள்ளே தஃபதர்க்கே அந்தர் கர்க்கே அந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இதுதான் அடுத்தது நெக்ஸ்ட் வேர்ட் அவுட்சைட் அப்படின்னா வெளியே கே பாகர் பாகர் அப்படின்னா வெளியே அவுட்சைட் நியர் அப்படின்னா அருகில் அருகில் அப்படின்னா பாஸ் கே பாஸ் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க கே பாஸ் பிஃபோர் முன்னால் கே பகலே பகலேன்னு நமக்கு முன்னால் அதாவது ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்க பிஹைண்டில் யார் பின்னால் அப்படிங்கிற வேர்டை சொல்லுவாங்க பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் கே பீச்சே ஸோ எயித் ஒன் பாருங்கள் த்ரோ மூலமாக இதன் மூலமாக த்ரோ த வே அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக இந்த வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ த்ரோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் த்ரோக்கு என்ன ஹிந்தியில் அப்படின்னா ரெண்டு வேர்டு நமக்கு முக்கியமான வேர்டாக இருக்கும் கே துவாரா ஜரியே அப்படின்னு சொல்கிறாங்க கே துவாரா ஜரிய அப்படின்னா த்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் அப்படின்னா பிறகு கே பாத்னா ஆஃப்டர் ஸோ இந்த வேர்டெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேஜிக்கே ஊப்பர் கியாகை அப்படின்னு கேட்குறாங்க ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது கே ஊப்பர் அப்படிங்கிற அந்த பொசிஷன் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் மேஜ் கே ஊப்பர் கியாகை அப்படின்னா மேஜ் மேலே என்ன இருக்குது கித்தாப் வாட்டர் பாட்டில் பர்ஸ் மொபைல் சம்திங் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ மேஜிக்கே கித்தாப் ஹை மேஜிக்கே மொபைல் ஹை மேஜிக்கே கலம் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஊப்பருங்கிற வேர்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேஜிக்கே ஊப்பர் கியாகை டிவிக்கே ஊப்பர் கியாகை அடுத்தது கபோர்டுக்கே ஊப்பர் கியாகை இப்படி எந்த வேர்டை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி கே ஊப்பர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் தென் நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் கே நீச்சே அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பேடுக்கு நீச்சே கியாகை பேடுனா என்ன மரம் மரத்துக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேடுக்கே நீச்சே என்னவாக இருக்கலாம் சில குழந்தைங்க விளாண்டுட்டுருக்கலாம் இல்லை ஒரு டாக் இருக்கலாம் இல்லை ஒரு மயில் இருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு சம்திங் அந்த இடத்துல இருக்கலாம் அப்போ நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம் பேடுக்கே நீச்சே ஏ குத்தாகை பேடுக்கே நீச்சே ஏ லடுக்கா கேள்தேகை அப்படின்னு என்ன அர்த்தம் மரத்துக்கு கீழே ஒரு குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மரத்துக்கு கீழே ஒரு டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க தென் நெக்ஸ்ட் பாருங்களேன் இன்சைடு அப்படின்னா கே அந்தர் இன்சைடுன்னு என்ன கே அந்தர் உள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உள்ளே அப்படின்னா மோகன் கே பாஸ் ஸோ இந்த பாஸ்ங்களோட உள்ளே அப்படின்னா கர்கே பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கர்கே அந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க கர்கேன்னா வீடு வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க கர்க்கே அந்தர் கவுன் கவுன் ஹை அப்படின்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் மாதாஜி பிதாஜி தாதி தாதா அப்படின்னு நிறைய வேர்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் அவுட் சைடு அப்படின்னா கே பாகர் பாகர்னா என்ன வெளியில் ஸோ கர்க்கே பாகர் கவுன் ஹை அப்படின்னு கேட்கும்போது வீட்டுக்கு வெளியில் யார் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் குழந்தைங்க விளையாடுறாங்க கர்க்கே பாகர் லடுக்கே கேள்தே ஹை ஸோ இதுதான் நம்ம சென்டென்ஸ் கொண்டு வருது இப்போ மோகன்கே பாஸ் கவுன்கை அப்படின்னு சொல்கிறாங்க மோகனுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்போம் ஸோ கே பாஸ் அப்படின்னா அருகில் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க மோகன்கே பாஸ் என்ன சொல்லலாம் ஒரு அவனோட ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லை ஒரு பேரை குறிப்பிட்டு கூட சொல்லலாம் ஒரு நேமை குறிப்பிட்டு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு பொருள் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லலாம் ஸோ கே பாஸ் அப்படின்னா நியர் பக்கத்தில் யார் இருக்கா இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளே ரெடி பண்ணலாமா மோகன்கே பாஸ் கவுன்கை கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் மோகன் கே பாஸ் அப்னே தோஸ்து ஹை யார் அவனுடைய ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த பொசிஷன் வேர்டு நம்ம சொல்லும்போது அதுக்கான
எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது அந்த வேர்டை நம்ம எங்கே வந்து ஃபிட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், 6th one பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாள் கே பகலே அப்படின்றாங்க. கே பகலே அப்படின்னா முன்னாள். இப்போ செல்வம் கே பீச்சே சுரேஷ்கை. ஸோ கே செல்வத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் லைனில் இருக்காங்களோ அவங்களோட ஃப்ரெண்டை நம்ம சொல்லுவோம். ஸோ சுரேஷ் கே பீச்சே ரமேஷ்கை அப்படின்னு நம்ம அந்த ஃப்ரெண்டு சம்திங் யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் இந்த பொசிஷனோட வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? திரும்ப ஒரு தடவை இந்த 9 வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணலாமா? அபோ அப்படின்னா கே ஊப்பர், பிலோ கே நீச்சே, இன்சைடு கே அந்தர், அவுட்சைடு கே பாகர், நியர் கே பாஸ், பிஃபோர் கே பகலே, பிஹைண்ட் கே பீச்சி, த்ரோ கே துவாரா ஜரியே, ஆஃப்டர் கே பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் உங்களுக்காக நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் இல்லையா, மோகன் கே பீச்சே கே ஆகை, மோகன் அமேஜ் பர் கே ஆகை அப்படின்னு இந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். அதே போல் சில வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? தென் கோ டு த வேர்டு அபோட் கே பாரே மே. அபோட் வாட் அபோட், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அபோட் கே பாரே மே. ஓகே, வித்தவுட் கே பினா. வித்தவுட்னா என்ன? கே பினா, இல்லாமல், இது இல்லாமல், அது இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இல்லாமல். இன் பிட்வீன் அப்படின்னா இடையில், இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில, அதாவது சுரேஷ் அண்ட் ரமேஷ்க்கு பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாலா அண்ட் விமலாவுக்கு இடையில அப்படின்னு சொல்லும்போது இடையில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். கே பீச். ஓகே, தென் நெக்ஸ்ட் வித் இன் நியர் டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இடத்தில், இதன் இடத்தில், அதன் இடத்தில், அந்த இடத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வரும். அருகில் அப்படின்னா பாஸுங்கிற வேர்டுக்கும் அருகில், நியர் டு அப்படின்னாலும் அருகில். ஸோ இதுக்கு கே பாஸ் அப்படிங்கிறது ரெண்டு மீனிங் இருக்குது, அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் அப்படின்னா இக்காக அப்படின்னா, இக்காகனா மீனிங் புரியல அப்படின்னா அதற்காக, அவனுக்காக, இவனுக்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இக்காக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஹிந்தி வேர்டு என்னென்னா கேலியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஃபார் அப்படின்னா கேலியே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கே சாம்னே. மிஸ் இங்கே பிஹைண்ட்னாலும் சொன்னீங்க, பிஃபோர்னாலும் பின்னாலும் சொன்னீங்க, இங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃப் சொல்கிறீங்க அப்படின்னா. ஸோ நான் ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஹிந்தியோட வேர்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும், பட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேர்டு சேம் ஒரே மாதிரிக்கு நிறைய ஹிந்தி வேர்டு நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால், எனக்கு முன்னால். சரியா? கே சாம்னே. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வித் உடன் கே சாத். உடன் அப்படின்னா என்னன்னு புரியலையே, ஒன்று அதனுடன், அவனுடன், இவனுடன், இவளுடன், அந்த உடன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேர்டுக்கு தான் வித் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். கே சாத் அப்படின்னா ஹிந்தி வேர்டு, கே சாத் அப்படின்னா ஹிந்தி வேர்டு. டுவர்ஸ் கே கீ தரஃப் அப்படின்னா அதன் பக்கமாக போனான், இதன் பக்கமாக போனான், அதை நோக்கி போனான் அப்படின்னு நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டுவர்ட்ஸ் அப்படின்னா கீ தரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், லைக் போல பாந்தி தரஃப், லைக் போல பாந்தி தரஃப். ஓகேவா? திரும்ப இது எல்லாமே நான் கோத்ரோ பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அபோ கே ஊப்பர், பிலோ கே நீச்சே, இன்சைடு கே ஊப்பர், அவுட்சைடு கே பாகர், நியர் கே பாஸ், பிஃபோர் கே பஹலே, பிஹைண்ட் கே பீச்சே, த்ரோ கே துவாரா ஜரியே, ஆஃப்டர் கே பாத், அபோட் கே பாரேமே, வித்தவுட் கே பினா, இன் பிட்வீன் கே பீச். இன் பிட்வீனா ரெண்டுக்கும் இடையில நடப்புற. சரியா? வித் இன் நியர் டு அப்படின்னா கே பாஸ், ஃபார் கே லியே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கே சாம்னே, வித் கே சாத், டுவர்ட்ஸ் கீ தரஃப், லைக் பாந்தி தரஃப்.
ஸோ இது போல் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து ஹோம் ஸ்டடிஸாக பண்ணிவிட்டு சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் இருக்கும்.